சுயேச்சையும் கட்டுப்பாடும். இங்கே ஒரு பொதுவான விஷயம் சொல்ல வேண்டும். எவ்வளவுதான் அலசி அலசி விரிவாக எழுதினாலும் 100,000 சமாச்சாரங்கள் வந்து சேர்கிற மனுஷ வாழ்க்கையில் ஒவ்வொரு அம்சமும் இப்படித்தான் என்று எழுதி வைத்து நிர்ணயம் பண்ண முடியாது. எழுத்திலே நிர்தாரணம் செய்வது சட்டம் மாதிரி நிர்பந்தமாகத்தான் தோன்றும். நன்றாக கட்டுப்பாடு செய்கிற சட்ட விதிகள் வேண்டும்தான். நம் சாஸ்திரங்களில் இப்படி நிறைய இருக்குத்தான் செய்கின்றன. சுதந்திரம், ஜனநாயகம் என்று பெரிசாக சொல்வதெல்லாம் யதார்த்தத்தில் மனம் போனபடி நடப்பதாகவும், அசத்தமான நல்லவர்களை பலிஷ்டரான முருடர்கள் சுயேச்சையாக அடக்கி ஒடுக்கி கஷ்டப்படுத்துவதாகவுமே இருப்பதை பார்க்கிறோம். ஆகையால் விதிகளை போட்டு ஜனங்களை கட்டுப்படுத்தத்தான் வேண்டும். ஆனாலும் இதிலும் ஒரு லிமிட் வேண்டும். கட்டுப்பாடு பண்ணுவதற்கும் ஒரு கட்டுப்பாடு வேண்டும். இல்லாவிட்டால் மனுஷ சுவாவப்படி ஒரே அடியாக சட்டம் போட்டு நெறித்தால் உற்சாகமே போய்விடும். ரொம்பவும் கட்டுப்படுத்தினாலே ரொம்பவும் அறுத்து கொண்டு ஓட தோன்றும். இதனால் நம் சாஸ்திரங்களில் எல்லாவற்றையும் எழுதி வைத்து சட்டமாக திணிக்காமல் பல விஷயங்களில் பெரியவர்கள் பண்ணுகிறதை பார்த்தே மற்றவர்கள் மனமொப்பி தாங்களாக சுயேச்சையாக அதே மாதிரி செய்யும்படி விட்டிருக்கிறார்கள். என்னை நீங்கள் பெரியவன் என்று வைத்து கொண்டு விட்டால் என்னை பார்த்து நான் பண்ணுகிற மாதிரி நீங்களும் நெற்றிக்கு இட்டுக் கொள்ள வேண்டும், பூஜை பண்ண வேண்டும், பட்னி கெடுக்க வேண்டும் என்று சுயேச்சையாக ஆரம்பிக்கிறீர்கள் இல்லையா? இந்த மாதிரி சில விஷயங்களை பர்சனல் எக்ஸாம்பிள், இன்னொருத்தரின் வாழ்க்கை உதாரணம். ட்ரெடிஷன், மரபு, தேச வழக்கம், லோக்கல் கஸ்டம், குடும்ப வழக்கம், இவற்றை பார்த்தே பண்ணும்படியாக விட்டால்தான் பாக்கிக்கு சட்டம் போட்டு விதிகளாக எழுத்தில் எழுதி வைக்கிற போது அவற்றை ஜனங்கள் ஸ்ரத்தையுடன் அனுசரிக்க விரும்புவார்கள். வாழ்ந்து காட்டி பிரித்தியாரையும் அப்படி செய்ய வைப்பது ரொம்ப உசுத்தி. அப்புறம் வாய் வார்த்தையாக பேசி கம்பல்ஷன், நிர்பந்தம் இல்லாமல் ஸ்வயேச்சையாக ஏற்கிற மாதிரி பெர்சுவேஷன் மூலம் பண்ண வைப்பது ரெண்டாம் பட்சம். கடைசி பட்சம் தான் விதியாக எழுதி வைத்து கட்டாயப்படுத்துவது. சஹஸ்ரம் வத ஏகம் மாலிக என்று வச்சனம் கூட உண்டு. 1000 விஷயத்தை வாய் வார்த்தையாக சொல், ஆனால் அதில் ஒன்றை கூட எழுதி வைத்து நிர்பந்தம் பண்ணாதே என்பது இதற்கு தாற்பயம். இப்போது எடுத்ததற்கெல்லாம் ரிட்டன் லாஸ், எழுத்து மூலம் சட்டம். கையில் பேனா கிடைத்தவனெல்லாம் தன் அபிப்பிராயத்தை எழுதி பப்ளிஷ் பண்ணிவிடுகிறான். மனுஷனுக்கு சுதந்திரமே தராமல் ஹிந்து தர்ம சாஸ்திரங்கள் 1000 சட்டம் போடுகின்றன என்று இக்காலத்தவர் கண்டித்தாலும், அதிலே இந்த சுதந்திரத்தை மதித்து பல விஷயங்களை விட்டுத்தான் வைத்திருக்கிறது. ஜீவன் இஷ்டப்படி போய் தானும் கெட்டு லோகத்தையும் கெடுக்காமல் இருக்க வேண்டுமானால் எல்லா விஷயத்திலுமே ஒரு நிர்ணயம் இருக்கத்தான் வேண்டும் என்று நம் சாஸ்திர கர்த்தாக்கள் எழுதி கருதியிருக்கிறார்கள். ஆனால் இப்படிப்பட்ட நிர்ணயங்கள் எல்லாவற்றையும் ஜனங்கள் எழுத்து மூலம் சட்டமாக எடுத்துக்கொள்வதனால் ரொம்பவும் கட்டி வைக்கிற மாதிரி நினைப்பார்கள். ஆகையால் சிலவற்றை மட்டுமே எழுதுவோம். பாக்கியை அவர்களே சுதந்திரமாக சிஸ்டர்களை பார்த்தும், மரபை பார்த்தும், தேச குல ஆச்சாரத்தை பார்த்தும் அனுஷ்டிக்கட்டும் என்று விட்டிருக்கிறார்கள். சாஸ்திர விதி என்னும் போது தோன்றும் நிர்பந்த எண்ணம் பெரியோர் வழி மரபு என்னும் போது தோன்றுவதில்லை. குல வழக்கம், ஊர் வழக்கம் முதலியவற்றை ஒரு சுய அபிமானத்தோடு ஏற்றுக்கொள்கிறோம். இவற்றை கடைசி தர்மசாஸ்திர நூலான வைத்தியநாத தீட்சிதீயம்தான் பெரிய மனசோடு ஒப்புக்கொண்டது என்றில்லை. பூர்வ கிரந்தங்களும் இதே அபிப்பிராயத்தை கொண்டவைதான். பெரும்பாலாரால் பின்பற்றப்படுகிற அத்தாரிட்டி ஸ்தானம் பெற்ற ஆபஸ்தம்ப சூத்திரத்திலேயே மகரிஷி ஆபஸ்தம்பர் முடிவில், நான் இந்த சாஸ்திரத்தில் எல்லா தர்மங்களையும் சொல்லிவிடவில்லை, மீதி எவ்வளவோ இருக்கின்றன. ஸ்திரீகளிடமிருந்தும் 4 வர்ணத்தவரிடமிருந்தும் கூட கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டியவை அநேகம் இருக்கின்றன, அவர்களை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்கிறார். இதிலிருந்து ஸ்திரீகளை புருஷர்கள் அடக்கி வைத்தார்கள்,
பிராமணர் அல்லாதாரை பிராமணர்கள் கீழே தள்ளியிருந்தார்கள் என்று குற்றம் சொல்வதெல்லாம் எவ்வளவு தப்பு என தெரிகிறது. பெரிய தர்மசாஸ்திர ஆதார நூலிலேயே ஸ்திரீ சூத்திரர்களின் தார்மீக ஞானத்தை மதித்து அதற்கு அதிகாரபூர்வமான ஸ்தானம் கொடுத்திருக்கிறது. கல்யாணங்களில் ஆர்த்தி எடுப்பது, பச்சை பூசுவது என்று அநேக விஷயங்கள் பெண்டுகள் சொன்னபடி செய்ய வேண்டும் என்றே ஆஸ்வலாயனர் முதலான பெரிய ஒரிஜினல் சூத்திரகர்த்தாக்கள் சொல்லியிருக்கிறார்கள். பந்தற்கால் நடுவதற்கு மந்திரம் இருந்தாலும் கூட அது விஷயமாக பந்தல் போடுகிற வேலைக்காரன் ஒரு ஐதீகம் சொன்னால் அதையும் கேட்கத்தான் வேண்டும். இப்படியெல்லாம் சாஸ்திரங்களில் ஒரே கெடுபிடி கட்டாயம் பண்ணாமல் எல்லோருக்கும் கொஞ்சம் ஜனநாயக சுதந்திரம் கொடுத்துதான் இருக்கிறது. நாலாம் வர்ணமான சூத்திரர்களுக்கு உள்ள சம்ஸ்காரங்களையும் அனுஷ்டானங்களையும் தர்மசாஸ்திரங்கள் சொல்லி இருக்கின்றன. அந்த ஜாதியை அலட்சியம் பண்ணவே இல்லை. தீக்ஷிதீயத்தில் வர்ணாசிரம காண்டத்திலும் ஆன்ஹிக காண்டத்திலும் ஸ்ரார்த்த காண்டத்திலும் இவை உள்ளன. பொதுவாக தர்மசாஸ்திரங்களில் ஆச்சார காண்டம், விவகார காண்டம் என்று இரண்டு உண்டு. ஒழுக்கங்களை ஆச்சாரம் என்பார்கள். அவற்றை நடைமுறையிலான வெளி காரியங்களில் பின்பற்றுவதே விவகாரம்.